புண்ணிய பூமி விழாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஜூன் மாதம் 24 திகதி மாலை 4 முதல் இரவு 11 வரை திருமுருகன் ஆலயத்தின் வெளி அரங்கிலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதை பற்றி தான் இன்று திருமுருகன் ஆலயத்திலிருந்து நேரடியாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே வந்து இந்த ஆலயத்தினுடைய நிறைய நாட்கள் பூஜைகள் செய்த எங்களுடைய உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவருமாகிய பூரண தியாகராஜ குருக்கள் ஐயா அவருடைய ஆரம்ப காலம், இந்த கோயிலுடைய கட்டுமானம் முடிந்ததற்கு பிறகு கும்பாபிஷேகம் முதல் எல்லாமே நடத்தி வைத்தவர் அவருடைய மகனாகிய எங்களுடைய விசாகன் ஐயா இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். இந்த விழாக்கள் பற்றி எப்படியெல்லாம் இத்தனை வருட காலங்கள் நடந்த சில விடயங்களோடு சிறப்பாக நடைபெற இருக்கின்ற ஜூன் மாதம் 24 திகதி நடைபெற இருக்கின்ற விழா பற்றியும் எங்களோடு பேசிக்கொள்ள இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் முன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும், உமா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கள், மிக சிறப்பான ஒரு சந்தோஷமான 30 காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. மொன்ட்ரியல் வாழ் அடியவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த, அதாவது 10 வருடம் 20 வருடம் அதையெல்லாம் தாண்டி ஒரு 30 வருடத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் பிறத்த மனித பிறப்பிற்கு ஆலயம் தொழுவது சாலமுன் நன்று என்பதற்கமைய மக்களாலே மக்களுக்காக அமைக்கப்பட்ட இந்த திருமுகன் ஆலயத்திலே 91 முதல் 1955 பெல்சஸ் ஆலயத்தில் அங்கே இருந்த பெல்சஸிலிருந்து பொவியன் ஆலயத்திலிருந்து இங்கு காணி வாங்கப்பட்டு 96 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முதலாவது கும்பாபிஷேகமாக அதனைத் தொடர்ந்து பாலாலயத்திலிருந்து பூரண ஆலயமாக பக்கத்திலே ஆலய பெரிய ஆலயம் நிறுவப்பட்டு 2006 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த வகையிலே 30 என்பது மிகவும் பெரிய ஆண்டாக இருக்கின்றது. எல்லா மக்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் முருகனுடைய பேரரும் கருணையினாலும் இவ்வளவு காலம் நாங்கள் கோயில் வளர்ந்து வந்திருக்கின்றது. அதற்கு அடியார்கள் தந்த ஒத்துழைப்பு தான் அதற்கு காரணம். அதே வகையிலே 30 நிறைவேற்றி புண்ணிய பூமி என்று பெயர்கின்ற இந்த பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. அனைவரும் பெருவிழாவிலே கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பேரருளை பெற்றேறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சந்தோஷமாக இருக்கிறது ஐயா. தொடர்ச்சியாக பல வருட காலங்கள் நீங்களும் இந்த மாண்ட்ரியலிலே இருக்கின்ற திருமுருகன் ஆலயத்திலே வந்து இங்கு இருக்கின்ற அடியவர்கள் எல்லோருக்குமே உங்களை பற்றியும் தெரியும். இத்தனை வருட காலங்கள் அடியவர்களுடைய ஒத்துழைப்போடு மிகவும் சிறப்பாக இன்று வளர்ந்து ஒரு எல்லா மக்களாலும் பேசப்படுகின்ற ஒரு ஆலயமாக இன்று எல்லோரும் சந்தோஷமாக அந்த விழாவை சிறப்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் நீங்களும் மொன் தமிழ் நேயர்களுக்காக இன்று அந்த அழகான விடயத்தை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். நன்றி.